हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு பான் கார்டு கூட எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க லிங்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் போக வேண்டிய வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, http://www.incometaxindiaefilling.gov.in அப்படிங்கற வெப்சைட் தான் நாம ஃபர்ஸ்ட் போக போறோம். இந்த வெப்சைட் குள்ள போன உடனே நீங்க வந்து லெஃப்ட் சைடு கார்னர்ல லிங்க் ஆதார் அப்படிங்கற ஒரு லிங்கை நீங்க பார்க்கலாம். சோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. இத வந்து ரெண்டு விஷயம் பார்க்கலாம். அதாவது நீங்க ஆல்ரெடி வந்து ஆதார் லிங்க் रिक्वेस्ट கொடுத்திருந்தீங்கனா உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். பிளஸ் வந்து நீங்க இப்போதான் லிங்க் பண்ண போறீங்க அப்படினா நீங்க வந்து அதையும் இங்க வந்து பண்ணிக்கலாம். இதல மேலே வந்து கிளிக் ஹியர் டு வியூ தி ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கனா இதல வந்து பான் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் மட்டும் கேக்கும். அத கொடுத்துட்டு View the link status அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கற ஸ்டேட்டஸ் உங்களால பார்க்க முடியும். ஒருவேளை லிங்க் ஆகல அப்படினா நீங்க இதுலயே வந்து PAN card, ஆதார் நம்பர், name as per ஆதார், ஆதார் கார்டுல எப்படி உங்களுக்கு நேம் இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். and date of birth, அதாவது ஆதார் கார்டுல வந்து உங்களோட date of birth ஃபுல்லா date, month, year இப்படி கொடுத்திருந்தீங்கனா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ண வேண்டாம். வெறும் இயர் மட்டும் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படினா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. and கீழ இருக்க செக் பாக்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இந்த கேப்சா கோட ஒன்னு என்டர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லனா request OTP கொடுத்துக்கலாம். just for verification request OTP கொடுத்தீங்கனா OTP வந்து உங்களோட ஆதார் நம்பர் லிங்க் ஆயிருக்க ஃபோன் நம்பருக்கு தான் OTP வரும். சோ இந்த டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க லிங்க் ஆதார்னு கொடுத்தா போதும். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க லிங்க் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க, அது வந்து லிங்க் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு நீங்க எங்க போய் பார்க்கலனா கூட இதுலயே நீங்க லிங்க் ஆயிருக்கு அப்படினா ஆல்ரெடி உங்க ஆதார் கார்டு வந்து PAN கார்டு கூட லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கற ஒரு பாப் அப் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லனா உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிரும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் PAN கார்டு நம்பர், ஆதார் நம்பர், நேம் ஆஸ் பர் ஆதார் இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நான் லிங்க் ஆதார் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக இனிமேல் தான் லிங்க் ஆக போகுது. ஸோ வந்து என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, யுவர் PAN இஸ் லிங்க்டு டு ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒருவேளை ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த கிளிக் ஹியர் டு வியூ த ஸ்டேட்டஸ், அதில் போயிட்டு நான் ஸ்டேட்டஸும் வியூ பண்ணுறேன். ஸோ எனக்கு யுவர் PAN இஸ் லிங்க்டு டு ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு காட்டுது. தென் அதே நம்பரை வந்து நான் திருப்பி வந்து லிங்க் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். PAN கார்டு, ஆதார் நம்பர், நேம் ஆஸ் பர் ஆதார் இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் PAN இஸ் ஆல்ரெடி லிங்க் டு த கிவன் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.